வர வர ருத்திகா பாப்பாவுக்கு ஆட்டம் அதிகமாயிடுச்சுங்க. எங்க போனாலும் ஒரு அலப்பறை பண்ணாம வீட்டுக்கு வரதே கிடையாது. நான் ஒரு ஷாப்புக்கு ருத்திகா பாப்பாவை கூட்டிட்டு போயிருந்தேன், அங்கேயும் ஒரே ஆட்டம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுல ஓடி போய் வேக வேக வேகமா ஏறாங்க. எனக்கே ஒரே பயமா போச்சு, சாமி அப்படிலாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்கவே இல்ல. அங்க பாருங்க ஒரு சின்ன பயம் கூட இல்லாம எப்படி எல்லாம் படியேறிட்டு இருக்காங்கன்ட்டு தத்தி தத்தி தவளை குட்டி மாதிரி போறது ஒரே காமெடியா போச்சு. அதுக்கப்புறம் பாப்பா உட்கார வச்சு சாமி இப்ப எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி ஓகே கைஸ், இப்ப நான் எங்க வந்திருக்கேன் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ருத்திகா பாப்பா வச்சு நிறைய வீடியோஸ் மேக் பண்றேன் பாத்தீங்களா. சோ வந்து ஃபுட்டேஜ் காப்பி பண்றதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் வேணும். ஏனா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய மேக் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஹார்ட் டிஸ்க் வாங்குறதுக்காக ஷாப்க்கு போயிருந்தோம். யோசனை பண்ணிட்டு இருந்த ருத்திகா பாப்பா வச்சு நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுவோம். சோ வந்து கம்மி ஜிபில வாங்க கூடாது, நிறைய வாங்கிரலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு 4TB ல ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டோம். 4TB 4000GB அல்லவா. சரி ஓகே, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். சரி ஓகே, வீட்ல வந்து லேப்ல இருக்கிற எல்லா ஃபுட்டேஜும் ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணலாம் சொல்லி எடுத்து வச்சிட்டேன். ருத்திகா பாப்பா நான் தான் ஓபன் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு அலப்புற. ஏ சாமி இப்படி பண்ற அப்படி சொல்லிட்டு பாப்பா கையில ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃபுட்டேஜும் ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணிட்டேங்க. ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ருத்திகா பாப்பாக்கு ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.